மக்கள் என்ன ரொம்ப அவமானப்படுத்துற விதத்துல பார்த்ததுனால அவங்க என்ன கீழ்த்தரமா பார்த்ததுனால நான் ரொம்ப பரிதாபமான நிலையில வாழ வேண்டியிருந்தது. சிறுவனான பூபேஷிற்கு ஒதுக்கி வைத்தாலும் அவமானம் எப்படி இருக்கும் என்று தெரியும். எங்க குடும்பம் உயர்ஜாதி மக்களுக்காக வேலை செய்வாங்க. ஒரு சிறுவனான நான் அவங்க பசங்களோட விளையாடுவேன். சில சமயங்கள்ல நாங்கெல்லாம் சண்டை போட்டுக்குவோம். அப்பெல்லாம் அவங்க என்ன நல்லா அடிச்சிருவாங்க. அந்த உயர்குடியினரின் உடல் ரீதியான சித்திரவதைகள் ஏற்கனவே இருந்த மோசமான சுயபிம்பத்திற்கு மேலும் வலு சேர்த்தது. இருந்தாலும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவனுடைய தந்தை கூட அவனை வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்தினார். அவர் எப்பவும் சொல்லுவாரு, நீ எப்போ ஏதாவது சண்டையில ஈடுபட்டாலும் நீ அமைதியா அதை பொறுத்துக்கணும், நீ அதுல மேலும் ஈடுபட முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஒரு தலித் ஜாதியில் பிறந்த பூபேஷ் அந்த ஒதுக்கி வைத்தலை, அந்த வேறுபாட்டை பொறுத்து கொள்ள முயற்சி செய்தாலும் அது அவனுக்கு அவ்வளவு எளிதாக இல்லை. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். உள்ளுக்குள்ள எனக்கு ரொம்ப கோபம் வராது, அவமானம் தான் இருக்கும். மறுபடியும் மறுபடியும் நான் யோசிப்பேன், ஏன் ஏன் இப்படின்னு. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், யாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக கூடாது என்கிற செயலூக்கம் பூபேஷிற்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி உழைக்கிற உறுதியை கொடுத்தது. ஆகையால் அவன் படிக்க வேண்டும் என்ற குறிக்கோளை வைத்துக் கொண்டான். என்னோட மாணவ பருவத்துல நான் ஒரு அரசாங்க வேலைக்கு ஆசைப்பட்டேன். ஒரு நல்ல பதவியில வேலை பார்க்கணும், ஒரு டாக்டர் இல்ல இன்ஜினியர், இந்த மாதிரி எனக்கு பல கனவுகள் இருந்தது. பூபேஷ் தீவிரமாக படித்தான், நோயுடன் போராடி கொண்டிருந்தான். இருந்தாலும் பட்டப்படிப்பு முடித்து ஒரு பட்ட மேற்படிப்பு டிகிரியையும் பெற்றான். அந்த சமயத்துலதான் நான் இப்போ ஆசிரியர் ஆயிடலாம்னு நினைச்சேன். அவருடைய படிப்பின் காரணமாக பூபேஷிற்கு ஒரு ஆசிரியர் பணி கிடைத்தது. இருந்தாலும் அவரால் அவருடைய ஜாதி கலங்கத்திலிருந்து விடுபடவே முடியவில்லை. தீண்டாமை ஏற்கனவே இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட குழந்தை பருவத்தில இருந்து அது அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அந்த பள்ளியில நான் அதை எதிர்கொண்டேன், அது என்னால பொறுத்துக்க முடியாததா இருந்தது. அந்த அவமான உணர்வு மீண்டும் வந்துவிட்டது. பல நாள் நான் தண்ணி பள்ளியில குடிக்கவே இல்லை. நான் வீட்லயே சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துருவேன். அப்புறம் வீட்டுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் தான் நான் தண்ணி குடிப்பேன். அங்க தலித் குழந்தைகள் இருக்காங்க, அவங்க தூரத்துல இருக்கிற வேற ஒரு கிணத்துலதான் தண்ணி குடிக்கணும். அப்படின்னா நானும் அங்க போய் தானே தண்ணி குடிக்கணும். ஒரு வருடத்திற்கு பின்பு பூபேஷ் ஒரு புதிய வேலைக்கு முயற்சி செய்தார். அவருடைய நண்பர் ஒரு கிறிஸ்துவ அமைப்பில் ஆசிரியரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். அவருக்கு அனுபவம் இருந்ததால் அவர் அந்த பணிக்கு விண்ணப்பித்தார். அந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமா ஒரு உணர்வு ஏற்பட்டது. அங்க ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் பல துறைகளுக்கு நேர்முக தேர்வுகளுக்கு போயிருக்கேன், நான் பல பல பள்ளியில கத்துக் கொடுத்திருக்கேன், நான் பல்வேறு கல்வித்துறைகளுக்கு போயிருக்கேன். ஆனா அந்த இடங்களுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருந்தது. அங்க எல்லாருக்குமே நான் தேவைப்படுறேங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அங்க அந்த மாதிரி ஒரு அன்பை என்கிட்ட வெளிப்படுத்தினாங்க. அவருடைய பணியில் ஒரு அங்கமாக பூபேஷ் ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டார். அங்கு ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் கருணை பற்றிய சுவிசேஷ மதிப்புகளை கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு, நாம ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கணும்னு அவர் சொல்லி இருக்காரு. அந்த புத்தகத்திலயும் அதே மாதிரிதான் எழுதி இருந்தது. இந்த மக்களும் அப்படிதான் இருந்தாங்க, அதனாலதான் அவங்க என்ன அப்படி நடத்தி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பூபேஷின் சக பணியாளர்கள் அவரை ஏற்றுக்கொண்ட விதத்தை கண்டு கவரப்பட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையையும் அவ்வாறு மாற்றிக்கொள்ள விரும்பினார். என் வாழ்க்கையிலயும் இயேசு எனக்கு எப்படி நேசிக்கணுங்கறத கத்துக் கொடுக்கணும்னு விரும்பினேன். அப்பதான் நானும் மத்தவங்களுக்கு எப்படி ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கணும்னு சொல்லி கொடுக்க முடியும். இப்படிதான் இயேசு மேல நான் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சேன், அவர் மேல விசுவாசம் வைக்க ஆரம்பிச்சேன். இயேசு மீது நம்பிக்கை வைத்து பூபேஷ் தன்னுடைய பணிக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் பிரார்த்தனை செய்தார். அதுவும் முக்கியமா என் குடும்பத்துக்காக, என் ரெண்டு பசங்களுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். நான் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன். அப்பப்போ பிரார்த்தனை செய்யும் போது நான் அவங்களுக்கு மருந்து கூட கொடுக்க மாட்டேன், ஆனா என்னோட பசங்க ரெண்டு பேருமே குணமாயிடுவாங்க. என் வாழ்க்கையில நடந்த இந்த எல்லா விஷயங்களுக்காகவும்
நான் என்ன கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிட்டேன். நான் என் வாழ்க்கைய இயேசு கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். இயேசுவையும் என் வாழ்க்கைக்குள்ள ஏத்துக்கிட்டேன். இன்று பூபேஷ் ஒரு மாறுபட்ட மனிதர். அவர் யார் என்பதில் இன்று அவர் வேறொரு கண்ணோட்டம் வைத்துள்ளார். மேல்நிலை கீழ்நிலைங்கிற மாதிரி பார்வைகளை நான் என் மனசுல இருந்து முழுக்க அழிச்சிட்டேன். இப்போ அதுக்கு எந்த இடமும் இல்ல. ஏன்னா எல்லாமே கர்த்தருக்கு தான் சொந்தமானதுன்னு நான் நம்புறேன். அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்காரு. அப்படி உருவாக்கப்பட்டவங்கல யார் உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்கன்னு நம்மால எப்படி சொல்ல முடியும்?